சத்குருவே சரணம். இன்னையிலிருந்து நல்லது மட்டும்தான் சாமி உனக்கு நடக்க போகுது. ஏன்னா நீ உன்னோட வாழ்க்கையில துன்பத்தையும் வேதனை வழியை மட்டுமே சுமந்த உனக்கு இனி நல்லதே நடக்க போகுது. வாழ்க்கையில ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது உன்னோட வாழ்க்கையோட முக்கியத்துவத்தையே இழந்துடுறீங்கய்யா சாமி. நம்பிக்கை மட்டும்தான் உன்னை என்கிட்ட வர வைக்குது. நீயும் என் மேல நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்க. துன்ப காலத்துல நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டா ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வந்து உனக்கு நிச்சயமா உதவி செய்வேன் சாமி. என்னை நம்பினா போதும், நீ எங்கிருந்தாலும் நான் நிச்சயமா உன்னை தேடி வந்து உதவி செய்வேன். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்துல கோபுரமா இருக்கிறத விட உணர்வுகளை மதிக்க தெரிஞ்ச இடத்துல குப்பையா இருக்கிறதே மேலையா சாமி. உறவினர்களை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு விலகி இருக்க கத்துக்கணும் சாமி. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப போலியானது. மற்றவங்க மனசை புரிஞ்சிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு மனசு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன் சாமி. ஒருபோதும் அவங்கள நோக்கடிக்காதீங்க, அது மிகப்பெரிய பாவம். பேசுனா பாசம் அதிகமாகிறதும் இல்லை, பேசாம போனா பாசம் குறையிறதும் இல்லை. நான் சொல்றது சரிதானே சாமி? இந்த ரெண்டிலும் புரிதல் இருக்குதானே மட்டும் பாருங்க. யார் மனசையும் உன்னோட பேச்சால புண்படுத்திடாத சாமி. நீ செஞ்ச பூஜைக்கான பலனை நிச்சயமா நீ அனுபவிப்ப சாமி. தாமதம் ஆகுதேன்னு நினைக்காத சாமி. அந்த தாமதத்துல பொறுமையோட காத்திருந்து என்ன மெய் செலுத்த வைக்கிற. என்ன சந்தோஷப்படுத்தின உனக்கு நீ விரும்பினதை கொடுத்து சந்தோஷப்படுத்துவ சாமி. உனக்கு பிடிச்சதை உன்னோட கையில கொடுக்க போற. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. இது உன்னோட சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு. உன்னோட கோபத்தை கேடயமா பயன்படுத்திக்கோ. ஒருபோதும் ஆயுத மாதிரி பயன்படுத்தக்கூடாது சரியா? நீயா வாழ்றதுக்கு கத்துக்கோ சாமி. உன்னை முந்திட்டு போறவங்க நினைச்சு கண் கலங்காத. உனக்கான வெற்றியை உன்னால மட்டும்தான் நிரப்ப முடியும். துவண்டி போகாத சாமி. சத்குருப்பா நான் இருக்கேன். நீ எங்க போனாலும் உன்னை பாதுகாக்க உங்க கூடவே வர்றது உன்னோட சத்குருப்பா மட்டும்தான் அப்படிங்கிறத நீ எப்பவும் மறந்துடாத. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். சில எண்ணங்கள் நிறைவேறவே இல்லை அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தால் தான் நான் உன்னை காப்பாற்றியிருக்கேன். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உனக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பேன். உனக்காக ஜீவ சமாதியிலிருந்து நான் வருவேன் சாமி. உங்ககிட்ட புதுசாக பழங்குறவங்க நான் அனுப்பிய நபர்களே. உன்னை அதை உணர்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடத்துவேன். உன்னோட கனவு மூலமாக உனக்கு தெரிவிப்பேன். இனி எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் சாமி. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிற. சந்தோஷமாக வாங்கிக்கோ சாமி. உனக்கு பிடிச்சதையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். பதட்டப்படுறதை குறைச்சிக்கோ. பயணத்தை நின உன்னோட இலக்கை நோக்கி போ. உன்னோட பயணத்தில் உன்னோட சத்குருப்பா நான் உன் கூடவே இருப்பேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாமல் இரு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.